வெல்கம் டு லோக் விஜய் விலாக். இந்த விலாக்ல என்னன்னா, சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சத்தம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஸோ அதனால் இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ அப்படியே வந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே என் மக்கள்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா என் கூட ஆண்டோ ஜேபி, அவர் வந்து வாயில் மியூசிக் போ வாயில் மியூசிக் ஆகட்ட ஆகட்ட அப்படியே என்ன ஏதோ பேசியிருந்த டப்புன்னு சொல்லு. பையன் வந்து ஏதோ கோஸ்ட் வீடுன்னு சொல்லிட்டு இவனே ஏதோ ரெடி பண்ணிடறான் போலது, அதனால அவன் பேசிக்கிறான். ஆமாம், ஏ வாய் வாய் கட்டுங்க பாருங்க. நேற்று பேய பார்க்க போயிட்டு உன்னோட ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக ரத்தமாகுது. ஆ கட்டுறா பாருங்க, வாய் ஃபுல்லாக ரத்தமாக. நேற்று ஏதோ சாவு விட்டுச்சு போலகுது, பேய் பேய் சாவு விட்டுச்சு போலகுது. நேற்று நைட்லேருந்து வாயிலேருந்து ரத்தமாக வந்து எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க பிசினஸ் மேன் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பன் திலீப் இருக்கா போல, இவர் தான் வந்து எங்களுடைய எப்படி சொல்றது டீம்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பல்கான ஆள் மாதிரி ஸ்மார்ட் கை. பார்த்தீங்கன்னா உடம்பு ஏற்றவர் கம்மி பண்ணவர் எல்லாமே பண்ணுவா போல. கேரம் காய் கொடுக்க வேண்டியதான் அமைச்சான். இல்லைடா அங்கே போய் எடுத்து கையில் கொடுத்தலாம். ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. இப்போ என்னன்னா அது பேக் பண்ணுறதுக்காக நாங்கள் சுற்றுறோம் பார்த்தீங்களா, ஒரு கடை தேடி. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துங்க. ஏன்னா கிஃப்ட் வேறு பெரிய கிஃப்ட் வேறையா? ஏன்னா ஒரு கல்லை போனோம், அந்த கல்லை வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் பேக் பண்ண மாட்டேன் வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. அவனுக்கு தெரியாத பொம்மை தான் எனக்கு. பயப்படாத, எங்களுக்கு எல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மலையே ஓடுவோம் நாங்க. சுகர் பாயிட்டான், லோ பிரஷர் பிரியாணி எப்படி இது? சொல்லு அப்படியே, பிரியாணி எப்படி இது? என்ன மச்சா சைலண்டா இருக்க? அடுத்த பிளேட் கூட வாங்கலாம். ஒரே மச்சி நீ சொல்லு மச்சியா. அருண் அவர்களே எப்படி நல்லா சாப்பிட்றீங்க? அதனால தான் கடகுன சாப்பிட்டு இருந்தேன்னு. ஆண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். என்ன மச்சா சாப்பிடு மச்சா, என்னாச்சு உடம்பு கிடம்ஸ் இல்லையா? அப்படியே என் கூட
பார்த்தீங்கன்னா பொல்லாதார் தனுஸ் பொல்லாதார் தனுஷ் வந்து ஜாயின் பண்ணிடுவாப்புல நம்ம ஜாயின் போறேன் இங்கே பாரு சொன்னோன்னே பண்ணிடலாம் ஓரம் பார்த்தீங்க பையா தனுஷ் அவர்கள் வந்து அவர் வந்து அதனால அவர் வந்து கூச்சப்படுறாரு உண்மையாக சொன்ன கூச்சப்படுறா போல அதாவது தனுஷ் பல்லாதாம் படம் வந்து பார்த்தீங்களா அப்போ அந்த பல்சர் பைக் வந்து பார்த்தீங்களா அப்போ வாங்கி சுத்தினவன் பார்த்து கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க உலக நாயகன் கமல் இப்போ வந்து என் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு என் ஃப்ரெண்டோட பையனை தான் போட்டு ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருந்தோம் அப்படியே அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்பு இருக்கா போல வசந்த் பின்னாடி அப்படியே தனுஷ் நிற்கிறா போல ஆடுகளம் எல்லா தனுஷும் நிற்கிறா போல ஓகே ஓகே என்ன வியூவர்ஸ்க்கு எதாவது சொல்றியா நம்ம தான் பார்ப்போம் அது வேற விஷயம் அதாவது வெல்கம் பண்ணாங்க எங்க டீம் பாடி பில்டர் இவர் தான் ஹீரோபின் ப்ராடக்ட் திடீர்னு அனிமல் மாதிரி இருப்பாரு திடீர்னு பார்த்தா ஹீரோ மாதிரி ஆயிடுவாரு கிரீன் கலர்ல டிஷர்ட் போட்டுருக்க இவர் தான் பாத்தீங்களா மண்டை கூட பாத்தீங்களா ரைட்டா வந்து மங்கி கிராஸ் மாதிரி பார்ப்போம்ல கைஸ் இந்த ஃப்ளாகை பார்த்துருப்பீங்க நல்லா ஃபன்னாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறேங்க ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவை பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வரை போகுது உங்கள் லோகேஷ் அப்படியே பார்த்தீங்கன்னா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆண்டோ திலீப் தமிழ் வம்சாரி அவர் பின்னாடியே நிற்கிறா போல முன்னாடி வரமாட்டா போல அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டார் அப்படியே சைடில் வந்து சுபாஷ் இருக்கிறா போல ஜே கட்லர் எங்கள் டீமோட ஜே கட்லர் அவர் தான் பார்த்துங்க ஸோ உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை 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 பை